மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். டிட்டர்மினன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபங்க்ஷனுக்கு தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன. கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது வட்டி விகிதத்தை சார்ந்து முதலீடு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பல காரணிகள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சார்ந்துருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பல காரணங்கள் இருக்குது, அதான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இல்லை கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், தொன்மை பொருளியல் அறிஞர்கள்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஆரம்ப காலத்தில் இருந்த பொருளாதார வல்லுநர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விகிதம், லெவல் ஆஃப் அன்சர்டனைட்டி, நிலையற்ற தன்மை, பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட், அரசியல் சூழல், ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை வளர்ச்சி வீதம், ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ், மூலதனப் பொருட்களினுடைய இருப்பு, நெசசிட்டி ஆஃப் நியூ ப்ராடக்ட், புதிய பொருட்களுக்கான தேவை, லெவல் ஆஃப் இன்கம் ஆஃப் இன்வெஸ்டர், இந்த இடத்துல இன்வெஸ்டர்னால் முதலீட்டாளர்களுடைய வருமானத்தினுடைய அளவு, இன்வென்ஷன் அண்டு இன்னோவேஷன்ஸ், கண்டுபிடிப்புகளும் புத்தாக்கங்களும் புதுமைகளும், 9th ஒன்று வந்து கன்சியூமர் டிமாண்டு, நுகர்வோருடைய தேவை, 10th ஒன்று வந்து பாலிசி ஆஃப் த ஸ்டேட், அரசாங்கத்தினுடைய கொள்கை, அரசு கொள்கைன்னு சொல்லுவாங்க, அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல், மூலதனத்தினுடைய இருப்பு, மூலதனத்தினுடைய மூலதனம் இருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது, லிக்யூட் அசட்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டர், முதலீட்டாளர்களுடைய சொத்துக்களினுடைய ரொக்கத்தன்மை, சொத்துக்களின் ரொக்கத்தன்மை, இதெல்லாம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனை டிட்டர்மின் பண்ணக்கூடிய டிட்டர்மினன்ஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் இவையெல்லாம், சரிங்களா. ஹவவர், கீன்ஸ் கண்டன்டட் தட் பிஸ்னஸ் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் இன் டிசைடிங் இன்வெஸ்ட்மெண்ட், ஹீ ஆல்சோ பாயிண்டட் அவுட் தட் இன்வெஸ்ட்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் எம்இசி, எம்இசினா மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மேலே வந்து ஒரு 12 பாயிண்ட்ஸ் சொன்னாங்க இல்லையா, 12 டிட்டர்மினன்ட் சொன்னாங்க, விச் இன்ஃப்ளூன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் மேலே ஒரு 12 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பெக்டேஷன் அண்டு ப்ராஃபிட், அதாவது வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு, இப்போ ஒரு பிஸ்னஸ் சுத்தம் பண்ணுறாங்கன்னா எதிர் ஃபியூச்சரில் அந்த பிஸ்னஸ் நல்லா போங்கிறதுனால தான் அந்த பிஸ்னஸில் முதலீடு பண்ணுறான். ஸோ அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பெக்டேஷனும் அந்த பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம்னு ஹீன்ஸ் சொல்கிறார். அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறார், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதை சார்ந்திருக்கு அப்படின்னு சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா, மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஹீன்ஸ் சொல்கிறார். இதில் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் பின்னாடி படிக்க போகிறோம். மூலதன இறுதி நிலை ஆக்கத்திறன், மூலதன இறுதி நிலை ஆக்கத்திறன் சொல்லுவாங்க, எம்இசி அப்படின்னா என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் த கேபிட்டல் ஸ்டாக் சச்சஸ் பையிங் ஃபேக்ட்ரி ஆர் மிஷின். இப்போ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, பொதுவாகவே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னாலே எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லியிருக்கோம், அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷனுக்காக இருந்துச்சுன்னா அது அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ்க்கும் ஸ்டாக்குக்காகவும் செஞ்சாங்கன்னா அது வந்து நம்ம வந்து இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன சார், இது வந்து கொஸ்டினில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. அப்போ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய ஏற்கனவே வச்சக்கூடிய கேபிட்டல் ஸ்டாக், அதாவது மூலதன இருப்பு, அந்த மூலதன இருப்பு வந்து அதிகரிக்கிறது, மூலதன இருப்பு அதிகரிக்குன்னா மூலதனம்னா என்ன, கேபிட்டல்னால் எதை குறிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கேபிட்டலுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம பணம் போடுறது, அதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. கேபிட்டலுங்கிறது நம்மள்கிட்ட உள்ள அசையம் அசையாக சொத்துக்கள் இல்லையா, அதான் லேண்டு மெஷின் அதெல்லாம் வந்து நம்ம கேபிட்டலில் சொல்லக்கூடியோம். நம்ம வீடு எல்லாமே அது கேபிட்டல் மூலதனம் இல்லையா. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பையிங் ஃபேக்ட்ரி ஆர் மிஷின், மிஷின் வாங்குறது ஃபேக்ட்ரி வாங்குறது எல்லாமே ஏற்கனவே நம்மள்கிட்ட உள்ள கேபிட்டல் ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணுறது. அப்போ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டல் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிறது, அதாவது புதிய கேபிட்டல் உருவாக்குறது நம்ம இல்லையா, அதான் ஃபேக்ட்ரி வாங்குறது மெஷின் வாங்குறது. ரெண்டாவது சொல்லியிருக்காங்க, த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் ஸ்டேட்ஸ் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டு.
என்ன சொல்லியிருக்காங்க, மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல்னா என்ன சொல்கிறாங்க, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லியிருக்காங்க. பாருங்கள் இங்கே வந்து எதிர்பார்க்கப்பட்ட வருமானம்னு அர்த்தம், ரேட் ஆஃப் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னு எதிர்பார்க்கப்பட்ட வருமானம். எதில் எதிர்பார்க்குறாங்க வருமானத்தைன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட், அவன் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், எவ்வளோ வருமானம் கிடைக்கும்னு சொல்கிறது தான் எம்இசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்கலி இட் ரெஃபர்ஸ் டு த ஆனுவல் பர்சன்டேஜ் ஈல்டு, அதாவது அவுட்புட்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல ஈல்டுங்கிறது என்னது, அவுட்புட்டு, ஏண்டு பை த லாஸ்ட் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் கேபிட்டல். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்இசின்னு சொல்லக்கூடியது ஆனுவல் பர்சன்டேஜ் ஈல்டு, அதாவது ஒரு ஆண்டில் கிடைக்கக்கூடிய, ஒரு ஆண்டில் செய்யக்கூடிய உற்பத்தி. அந்த உற்பத்தி எப்படி கிடைக்குதுன்னா, ஏற்கனவே உள்ள அவனுடைய கேபிட்டலோட அடிஷ்னலாக ஒரு யூனிட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, ஒன்மோரு யூனிட்டு அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணுறதுனால வரக்கூடிய வருமானம். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 மிஷின் வச்சுருக்கீங்க, 10 மிஷின்லேருந்து எவ்வளோ பண்ணுறீங்கன்னா, ஒரு 100 பேக்கேஜ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதா வச்சுப்போம். இப்போ ஒன்மோரு மிஷினை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, 11 மிஷின் ஆகிடுச்சு. அப்போ அந்த 11th மிஷின்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை சொல்கிறது தான் என்னதுங்க, அடிஷ்னல் யூனிட்லேருந்து நமக்கு கிடைக்க வருமானத்தை பற்றி பேசுகிறது தான் எம்இசியாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனுவல் பர்சன்டேஜ் ஈல்டு, ஒரு ஆண்டு உற்பத்தி, அந்த ஆண்டு உற்பத்தியில் நமக்கு கூடுதலாக கேபிட்டலில் சேர்க்கப்பட்ட அடிஷ்னல் யூனிட்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை பற்றி பேசுகிறது தான் எம்இசி, மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். இஃப் த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் இஸ் 5% அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் 4%, தென் இட் இஸ் ஒர்த் பாரோவிங் அட் 4% to get an expected increase in output of 5%. இல்லைங்களா, இப்போ வந்து ஒன்றும் இல்லை, மார்ஜின் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் 5%, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 4% இருக்கும்பொழுது நம்ம வந்து 4% வந்து கடன் வாங்கலாம். அதாவது மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் 5%, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 4% இருக்கும்போது நம்ம 4% வந்து கடன் வாங்கினா, நம்மளால் வந்து அவுட்புட்டை வந்து 5% இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம தாராளமாக கடன் வாங்கலாம். புரியுதுங்களா என்ன சொல்லியிருக்கேன், மார்ஜின் எஃபிஷியன்சி 5% இருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% இருக்கும்பொழுது நம்ம வந்து 4% வந்து கடன் வாங்கினா, அதாவது எப்போனா 5% வரைக்கும் நம்ம அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா நம்ம தாராளமாக கடன் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயம்.